ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லியோ மற்றும் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தோட கம்பேரிசன் பார்ப்போம் வாங்க. விஜய் நடித்து சூப்பராக பார்த்தீங்கன்னா திரைக்கு வரக்கு தயாராக இருக்க படம் தான் லியோ. எல்சியு அப்படின்னா எல்லாம் அன்பு அடைக்கிறாங்க. லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கல்கி சூப்பராக எழுதி இப்போ பார்த்தீங்கன்னா திரைக்கு வந்திருக்க பொன்னியின் செல்வன் 1 மற்றும் 2 பாகங்கள் வெளிவந்திருக்குங்க. மணிரத்னம் இயக்கத்தில் ஆக்ஷன் சினிமாவாக அமைஞ்சிருக்கு லியோ. வரலாற்று கதையாக அமைஞ்சிருக்கு பொன்னியின் செல்வன். 19 அக்டோபர் 2023 லியோமோ, 28 ஏப்ரல் 2023 பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகிருக்குங்க நம்ம பொன்னியின் செல்வன் 2 பாகம். எல்லோரும் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த படம் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஒரு வழியாக லோகேஷ் கனகராஜ் எல்சியு படத்தையும் மணிரத்னம் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் படத்தையும் இருக்கிறாங்க. PS2 அப்படின்னு எல்லோரும் அன்போடு அழைச்சாங்க. ஜனவரி 2023 எல்சியு ரிலீஸ் ஆச்சுங்க. 24 டிசம்பர் 2022 பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவே பார்த்திங்கன்னா காஷ்மீர் 3 அப்படின்னு எல்சி எடுத்திருக்காங்க. காதல் மற்றும் த்ரில் அமைஞ்சிருக்குங்க லியோ திரைப்படம். அரசு வாரிசு குடும்பத்தில் எப்படி நடந்திருக்கு அப்படின்றது பொன்னியின் செல்வன் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. லலித்குமார் பார்த்திங்கன்னா இதுக்கு தயாரிச்சிருக்காரு. மதராஸ் டாக்கீஸ் மற்றும் லைகா நிறுவனம் பொன்னியின் செல்வன் இயக்கியிருக்காங்க. வசனம் பொறுத்த வரைக்கும் ரத்னகுமார் ஜீவரைத்தி, இங்கே இளங்கோ குமரவேல், மனோஜ் பிரம்ஹம்சா ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க கேமராமேனாக. ரவி வர்மன் அப்படின்றவர் பொன்னியின் செல்வன் திரைப்படத்துக்கு கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்காருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறதான் ரொம்பவே முக்கியமான தகவல், எல்லாரும் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த தகவல். ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் எல்சியூவில் நடிச்சிருக்காரு லியோ திரைப்படத்தில். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோவாக விக்ரம் நடிச்சிருக்காரு. நிறைய கதாநாயகர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நடிச்சிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா த்ரிஷா ஹீரோயினாகவும் இங்கே ஐஸ்வர்ய ராய் ஹீரோயினாகவும் பண்ணியிருக்காங்க. இதுவே சந்தேகத்த வில்லனாக பண்ணுறாருங்க எல்சியூவில். இங்கே பார்த்திபன் ஜெயம் ரவி வில்லனாக பண்ணியிருந்தாங்க சூப்பராக. அனிருத் ரவிச்சந்திரன் இங்கே இசையமைச்சிருக்காரு. இங்கே ஏஆர் ரோமன் இசை கொடுத்துருக்காரு. லியோ திரைப்படம் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களுக்கு அவ்வளோ வெயிட் பண்ணுறாங்க, ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. முக்கியமாக காரணம் லோகேஷ் கனகராஜ். தயாரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லலித்குமார் மற்றும் ஜெகதீஷ் பழனிசாமிங்க. இங்கே மணிரத்னம் தயாரித்து வழங்கியிருக்காரு. தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ திரைப்படத்தில் கிட்டத்தட்ட ஜனவரி 2023 பார்த்தீங்கன்னா அடித்தளம் விட்டு சூப்பராக வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் 28 ஏப்ரல் 2023 பார்த்தீங்கன்னா படமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 158 நிமிடம் படம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது லியோ. 165 நிமிடம் இருக்குது. பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்தாங்க பொன்னியின் செல்வன். இந்த படம் ரொம்ப திருக்கியிருக்காங்க. தாய்மொழி தமிழில் பார்த்தீங்கன்னா வெளியிடுறாங்க, மற்ற மொழியில் டப் செஞ்சு வெளியிடுறாங்க. லியோ மற்றும் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அதிக ரசிகர்களுக்கு பார்க்க காரணம் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் சூப்பராக படம் எடுத்தது தான். அதை பற்றி பார்ப்போம் வாங்க. லியோ திரைப்படத்தில் பட்ஜெட் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கோடிங்க. சம்பளம் எல்லாமே போக 250 கோடி பொன்னியின் செல்வன் எடுத்திருக்காங்க. திரையரங்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லியோ திரைப்படத்துக்கு 1000க்கும் மேற்பட்ட திரையரங்குகள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 900க்கும் மேற்பட்ட திரையரங்குகள் கொடுத்துருக்காங்க. முதல் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ இன்னும் கலெக்ஷன் பண்ணலை. 130 கோடி பார்த்திங்கன்னா இங்கே பொன்னியின் செல்வன் திரைப்படத்துக்கு கொடுத்துருக்காங்களாம். வசூல் அப்படின்னு பார்க்கும்பொழுது 70 கோடிங்க லியோ திரைப்படம். 600 கோடி அள்ளியிருக்கு முதல் நாளே. நீங்கள் பொன்னியின் செல்வன் ஃபேனாக லியோ ஃபேன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே ஆவலோடு பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் அம்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.